தபால் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி இருப்பவர்கள் மீது அவர்களுக்கு இறக்கம் கிடையாது. அதற்கு மேலாக சிறுபான்மையை மட்டம் தட்ட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது. அதனால் அவர்களுடைய சமுதாய பார்வை இந்த இரண்டு திட்டங்களில் நிதி குறைக்கும் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதற்கு மேலாக அங்கேயே வந்த வெளிநாட்டிலிருந்து வந்த ரிப்போர்ட்டையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் வெளிப்படையாக ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு தொழில் குடும்பத்துக்கு தான் உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய தொழில் வளர்ச்சியை தான் இவர்கள் கண்காணிக்கிறார்கள். அவர்களுடைய தொழில் குடும்பத்தில் நடக்கும் குழற்படிகளை இவர்கள் கண்டுகொள்வது கிடையாது. அதனால் பாஜகவுடைய சமுதாய பார்வை அவர்கள் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? மக்கள் நீதி மய்ய தலைவர் வந்து கமலஹாசன் வந்து உங்களுக்கு ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதில் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எங்களுக்கு யார் ஆதரவு அளித்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை அமோக வெற்றி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் இவிகே சிதம்பரம் ஏற்றுக்கொண்டது. என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பட்ஜெட் குறித்து எம்பி பாராளுமன்றத்தினுடைய அவருடைய குரல் எப்படி இருக்கும்? பட்ஜெட் குறித்து இப்போ போட்டிருக்க பட்ஜெட் குறித்து பட்ஜெட்டுடைய விவாதம் முடிந்து போயிட்டது. இனிமேல் மானிய கோரிக்கைகளை பற்றி தான் இந்த விவாதம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடக்கும்போது ஒவ்வொரு துறையையும் எடுத்து அதனுடைய மானிய கோரிக்கையை பற்றி விவாதம். நான் ஒரு சில துறைகளை எடுத்து அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். கலைஞருடைய பேனாவை சீமான் உடைப்பேன்னு சொன்னார், அது குறித்து உங்கள் கருத்து? பேனாவை உடைப்பது சாதனை கிடையாது. ஒரு பேனா எழுதிய கருத்தை விட நான் சிறந்த கருத்து, அதை போற்றுகின்ற கருத்தை நான் எழுதுவேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பேனாவை உடைப்பேன் என்பது ஒரு நல்ல கருத்தாக எனக்கு படவில்லை. மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஊழல் குறித்து பேசும்போது பெட்டால் கழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க, அதை சமூகத்தில் அதிக விமர்சனம் இருக்கும், அதை எப்படி பார்த்தா? இல்லை, அன்றைக்கு நான் பேசும்போது அன்றைக்கு இல்லை. ஆனால் அவர்களுடைய பார்வை எப்பொழுதுமே வந்து ஒரு நேற்றுக்கு மனுதர்மத்தை சார்ந்திருக்கும் பார்வை தான் அவர்களுக்கு இருக்கும். அதைத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் வெளிப்படுத்தியிருக்கும். பட்ஜெட்டுக்கு தங்கம் விலைகள்லாம் ஒரே ஒரு பட்ஜெட்டே வந்து நாட்டு ஒரு அளவுகோலாக தான் பார்க்க வேண்டுமே தவிர, உலக சந்தையிலே இருக்கும் விலை ஏற்றத்தாழ்வுகளும் சில சமயங்களிலே வரத்தான் செய்யும். பங்கு சந்தை மீது நம்பிக்கை குறையும் போதெல்லாம் தங்க விலை ஏறும். தெளிவாக தெரிஞ்சு கொடுத்தோம். பொருளாதாரம் பங்கு சந்தை மீது நம்பிக்கை குறையும் போது பங்கு சந்தையோட விலை ஏன் குறைந்ததாக்க இவர்கள் கண்காணிக்க பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு இல்லை. குறிப்பாக ஆர்பிஐ அவருடைய கடமையை செய்வது கிடையாது. இவர்களுடைய சார்ந்த நிறுவனங்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் எந்த பொருளை வேணால் செய்யலாம் என்று விட்டிருக்கிறார்கள். பங்கு சந்தை குறையாது. பங்கு சந்தை குறையாததுனால தங்கம் விலை ஏற்படும். மாநாடு குறித்து சார், இந்த மாநாடு பலருடைய மாநாடு ஐஎன்டிசி மாநாடு காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? ஐஎன்டிசி களத்தில் இறங்கி புது உறுப்பினர்களை சேர்த்து தொழிலாளர்களுடைய குரலை அவர்கள் வளர்க்க சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக கட்சிக்கு உதவும். என்னை பொறுத்தவரை ஃபேக்டரியிலே இருக்கும் தொழிலாளர் மட்டுமில்லை, அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் அவர்கள் நாட வேண்டும். குறிப்பாக புதிதாக வந்திருக்கும் தொழில்நுட்பத்தின் மூலமாக கிக் எக்கானமி என்று கூறுவார்கள். இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, ஓலா, ஊபர் இதிலெல்லாம் வேலை செய்பவர்களுடைய உரிமைகளை அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் களத்தில் இறங்கினார்கள் என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அது வரிசை. சார், அதானியுடைய பங்கல் தொடர்ச்சியாக மாதிரி கேட்க ஒரு ஒரு என்கொயரி வைக்காம எப்படி சொல்றது? இண்டன்பர்க்ன்றது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாங்க, அது நீங்க ஃபேக்னு சொல்றீங்க. அது ஃபேக்கா இல்லையான்றது எப்படி நிர்ணயம் பண்றது? ஒன்று, அந்த கம்பெனி வந்து தெளிவாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லை, இதை கண்காணிக்கின்ற செபி ஆர்பிஐ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து தப்புன்னு சொல்லணும். இல்லை, பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டு கமிட்டியை அமைத்து அது ஃபேக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நீ நம்ம ரெண்டு பேரும் அப்படி பொன்னவராஜில் உட்காந்துக்கிட்டு எப்படி ஃபேக்குன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியுமா மொத்தமாக எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கடனை கட்டுறாங்க, என்ன வட்டி கட்டுறாங்கன்னு தெரியாது. பெங்கன்பருக்கு வந்து இருக்காங்க, அவருடைய ஒரு அவருடைய பிரதருடைய இதில் வந்து இதெல்லாம் இன்டென்பர் சொல்றது உண்மையா பொய்யா என்பதை ஒரு என்கொயரி மூலமா தானே கண்டுபிடிக்க முடியும். என்கொயரியே பண்ணாம நம்ம ரெண்டு பேரும் பொன்னமராவதியில் இருந்து எப்படி சொல்ல முடியாது? என்கொயரி பண்ணுங்க. அதற்காக தான் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவை அமையுங்கள், ஜேபிசி அமையுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பிரதம மந்திரியோ நிதியமைச்சரோ இதை பற்றி ஒரு வாரத்தை
எல்லாத்தையும் பேசுவது கிடையாது, இது மூடியில் மறைக்கிறார்கள். பாதுகாப்பாக முடியும் என்கிற கணக்கிலே என்பதை கண்டு